ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகைக்கடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகைக்கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஃப்ரூட்டி மாசா ஸ்லைஸ் இந்த மாதிரியான மேங்கோ ஜூஸ் வந்து நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம், இதை வந்து பிஸ்னஸ் ரீதியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறக்கான வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ப்ரஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் பிஸ்னஸ் ப்ளஸ் மளிகைக்கடை ப்ளஸ் உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்கும். ஓகே, இப்போ தராசு வந்து சீரோவில் இருக்குது, மாம்பழத்து வந்து உள்ள உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஒரு கிலோ மாம்பழம் எடுத்துக்காங்க, சரியா? இதுதான் சொல்கிறது, உங்களுக்கு வந்து என்ன வெரைட்டி கிடைக்குதோ அதை எடுத்துக்காங்க. இப்போ நான் வந்து பங்கனப்பள்ளி, எனக்கு இது கிடச்சிச்சு, இதை எடுத்துருக்கேன். இப்போ உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது இந்த சின்ன சைஸ் மாங்காய் இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் மரம் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட எடுத்துக்காங்க. உங்கள்கிட்ட இருக்க சோர்ஸை பயன்படுத்தி மாம்பழத்துக்கு தக்கனதான் உங்கள் ஜூஸோட டேஸ்ட் வந்து மாறும், சரியா? இந்த இது வந்து ஒரு டேஸ்ட் வரும், நீங்கள் எடுக்கிற வெரைட்டி வேறு டேஸ்ட் வரும். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ வெரைட்டி மாற்றி மாற்றி செக் பண்ணாலும் செக் பண்ணிக்காங்க. அது உங்கள் வீட்டில் இருக்கிற மாம்பழம் இந்த டேஸ்ட் வருது போதும்னா நீங்கள் உங்கள் மரத்துலேருந்து பறித்து மாம்பழம் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுக்கு தேவையானது வந்து சொல்லிட்டேன், ஒரு கிலோ மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து நம்ம எப்போவுமே ஜூஸ் போடுறதுக்கு இந்த மேங்கோ எசன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மேங்கோ எசன்ஸ் கண்டிப்பாக வேணும், சரியா? அது ஒரு ஃப்ளேவரை வந்து நல்லா கொடுக்கும். வெறும் மாம்பழத்தில் வந்து அவ்வளோ ஃப்ளேவர் இருக்காது. இப்போ வேண்டாம், அது இல்லாமல் பண்ணாலும் பண்ணுங்கள், உங்கள் விருப்பம். ஓகேயா? ஒரு 10 கிராம் வந்து லெமன் சால்ட், சரியா? புளிப்புக்கும் ப்ளஸ் இந்த ஜூஸ் வந்து கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும். இந்த லெமன் சால்ட்டுங்க வந்து நீங்கள் பெரியால பயப்பட வேண்டாம், அது ஒன்றுமே கிடையாது. E330 அப்படிங்கிற ஒரு லெமன் சால்ட்டு எல்லா ஜூஸ்லேயும் பின்னாடி பாருங்கள், E330 இருக்கும், சரியா? அதனால் நான் இதெல்லாம சேர்க்கணும்னு நினச்சி நீங்கள் பயப்படவே வேண்டாம். அது வந்து உடம்புக்கு ஒன்றும் கெடுதி இல்லை. கெட்டு வந்தாவது பாக்டீரியா வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண விடாது. இப்போ மாம்பழம் பழுத்துட்டு அடுத்து என்னாகும், அழுகும். அந்த சிட்ரிக் ஆசிட் அந்த இது சேர்க்கும் போச்சுல அழுகாது, அப்படியே அரெஸ்ட் ஆயிரும், சரியா? இது பேர் வந்து அசிடிட்டி ரெகுலேட்டர், அது பேர். ஓகேயா? அடுத்து வந்து தண்ணிக்கு வந்து மெஷர்மெண்ட்டுக்கு வந்து கப்பு எடுத்து வச்சுக்காங்க. இது வந்து 300 ml கப்பு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்காங்க. இதுக்கு வந்து சீனி வந்து 3 கிலோ வேணும், சரியா? நான் 3 கிலோ எடுத்துருக்கேன். எனி பேக்கெட் சீனி, எந்த வேறு எதுவும் சீனியை தட்டிடாதீங்க, டஸ்ட் வந்துடும், சரியா? இப்போ வந்து இதை வந்து இப்போ பாயில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இப்போ நம்ம வந்து நல்ல பாத்திரத்தை வந்து வச்சு கேஸ் ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 300 ml தண்ணி விடுறேன், சரியா? அடுத்து சரியா, தண்ணி கொதித்த உடனே நம்ம வந்து மாம்பழத்தை வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுற டைம் வந்து பக்கத்துலேயே தான் நிற்கணும், அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இருந்தால் போதும். ப்ளஸ் நாம் வந்து வேறு எந்த வேதிப்பொருளும் சேர்க்கலை, உடம்புக்கு தீங்கி தரக்கூடிய எதுவுமே சேர்க்கலை. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எப்படி எப்படி ட்ரை பண்ணலாம்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம நல்லா தட்டி மாம்பழத்தை உள்ளே தட்டியாச்சு. இப்போ இதை லைட் லைட்டாக பரட்டி விடுவோம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எந்த அளவு வேகணும் அப்படின்னா, இந்த ஹீட் வந்து இந்த மாம்பழத்தோட எல்லா பகுதியிலையும் உள்ளே போயிடணும், சரியா? இப்போ நம்ம வேகக்கூடிய ஸ்டைலாக தான், அதாவது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5-6 5-10 நிமிஷத்துக்குள்ளே மாம்பழம் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு, சரியா? நல்லா கொதிச்சுட்டு நல்லா வெந்துட்டு இப்போ வந்து நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற விடுவோம், சரியா? நல்லா ஆறினப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ்ஸு. கொஞ்சம் ஆற விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடி பிடிச்சிடக்கூடாது, நீங்கள் இதை வேக வைக்கும் போச்சுல நல்லா பக்கத்தில் நின்று கிண்டி விட்டுகிட்டே தான் பண்ணணும். நம்ம மாம்பழம் பல்ப் வந்து நல்லா ஆறிட்டு இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணலான்னா, மிக்சி ஜார் நல்லா பெரிய ஜாராக எடுத்து அதுக்கு மாற்றி இதை நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கிலே ஒரு நல்ல பெரிய மிக்சி ஜாராக எடுத்து வச்சுருக்கேன், சரி? இப்போ இதுக்கு வந்து இதை மாற்றிட்டு இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். ஓகே, பெரிய மிக்சி ஜார் எடுத்தாச்சு, இப்போ இதுக்கு மாற்ற போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நல்லா பெரிய மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம், சரியா? மிக்சியில் வச்சு நல்லா ஃபைனாக, எந்த வித நார் எதுவுமே இல்லாத அளவுக்கு முடிஞ்ச அளவு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மேங்கோ பல்பை வந்து நல்லா ஃபைனாக நல்லா கூலாக சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு, சரி? இப்போ இதை வந்து அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு சொல்கிறேன், பாத்திரத்துக்கு மாற்றி இதை ஹீட் பண்ண போகிறோம். நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மேங்கோ பல்ப்பை வந்து பாத்திரத்துக்குள்ளே சேர்க்க போகிறோம். இது ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ஹீட் பண்ண பாத்திரம் தான், சரியா? ஃபஸ்ட்டு ஹீட் பண்ண அதே பாத்திரத்தில் திரும்ப அந்த மேங்கோ பல்ப்பு ஃபுல்லாக சேர்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தான் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த 300 ml, இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு 300 ml எடுத்தாச்சு, அடுத்து ஒரு 300 ml, இது வந்து பச்சை தண்ணி கிட்டே, இது வெண்ணி, சரியா? இந்த வெண்ணியை ஊற்றி தான் நம்ம இந்த ஜாரை அலசி உள்ளே ஊற்ற போகிறோம், சரியா? இப்போ அதுக்கும் நீங்கள் பச்சை தண்ணி எடுத்துடாதீங்க, ஏன்னா ஜாரில் அங்கங்கே ஒட்டி இருக்கும் அந்த மாம்பழம் அரைச்சது. அதுக்கு அதை நம்ம உள்ளே சேர்க்கக்கூடியது முக்கியம்தான். ஆனாலும்
அதுக்கு வந்து நாம் வந்து வெண்ணி தான் எடுக்கணும். சரியா, பச்சை தண்ணி வேண்டாம், கெட்டு போயிடும். எந்த இடத்துலையுமே பச்சை தண்ணியோ கையோ படாது. சரியா, ஜூஸில் இப்போ நம்ம வந்து இப்போ அந்த வெண்ணி சேர்த்து இது இப்படி லைட்டாக அடித்தா இல்லை ஓரளவு ஒட்டியிருக்க எல்லாமே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை சேர்த்துடலாம். அப்படி இல்லை, உள்ளே சேர்த்துட்டு அந்த 300 ml பேலன்ஸ் வரும், 100 ml போல் இருக்குது. சரி, அதை வந்து இந்த ஜாரில் உள்ள மூடியில் ஊற்றி இது பண்ணிடலாம். ரைட், ஓகே. இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா நல்லா கிண்டி விடணும். சரியா, இப்போ தான் நம்ம வந்து சுகரை சேர்க்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து குறைச்சி கம்மியாகவே வச்சுக்காங்க. சரியா, ஏன்னா சப்போஸ் அடி பிடிச்சிட்டா ஒன்றுமே செய்ய முடியாது, டோட்டலாக எல்லாமே வேஸ்ட்டு தான். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து 3 கிலோ சுகர் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு குறைச்சி சேர்க்கிங்களோ, நீங்கள் அடுத்தால் சர்வ் பண்ணுற டைம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கலாம். நீங்கள் இப்போவுமே தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா சர்வ் பண்ணுற டைம் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து நான் வந்து கரெக்டாக 3 கிலோ சுகர் சேர்க்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 3 கிலோ சுகர் சேர்த்தாச்சு. இப்போ அப்படியே பைய அப்படியே பரட்டி விடணும். அடுப்பு வந்து இப்போ சிம்மில் தான் இருக்குது. சரியா, இப்போ சுகர் வந்து கரைஞ்சிரும். உங்களுக்கு பாத்திரம் வந்து நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுக்காங்க. சுகர் வந்து நல்லா கம்பெனி சுகராக தான் ஆட் பண்ணணும். இப்போ இந்த சுகர் கரைகிற டைம்லே இப்போ நம்ம வந்து ஒரு 10 கிராம் சிட்ரிக் ஆசிட் சொன்னேன், அதை வந்து இந்த டைம்லேயே சேர்த்துறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தட்டி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே தான் இருக்கும். கரண்டி வந்து பாத்திரத்துலேருந்து எடுக்கவே கூடாது, நல்லா கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ கிண்டுறதுக்கான காரணம்னா சுகர் நல்லா கரைஞ்சிட்டுன்னு தெரியணும். சரியா, இப்போ உங்களுக்கு அதில் வந்து பார்க்கறதுக்கு வந்து குறுன குறுனையாக சுகர் வந்து தெரியுது லைட் லைட்டாக. அது நல்லா கரைஞ்ச உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 75% முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு சின்ன ப்ராசஸ் தான் இருக்குது. இப்போ வந்து அந்த சுகர் வந்து ஆல்மோஸ்ட் கரைஞ்சிட்டு. சரியா, இது இந்த கரண்டியில் எடுத்து பார்க்கும் போச்சில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கரைஞ்சிட்டு. இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடணும். சரிங்களா, இதை ஆற விட்டுட்டு அடுத்த ப்ராசஸ்ஸு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம், ஆற விட்டுடலாம். அடுத்த ப்ராசஸ்லாம் என்னென்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மேங்கோ பல்ப்பு ஃபுல்லாக நல்லா ஆறிட்டு இப்போ வந்து இதில் என்ன செய்ய போகிறோம்னா மேங்கோ ஜூஸ் எசன்ஸ் சேர்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே இந்த ரஸ்னா வீடியோ இந்த மேங்கோ ஜூஸ் 5 ரூபா பாக்கெட்டு போட்டு சேல்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணியிருப்பேன். இந்த ரஸ்னா ஜூஸ் எசன்ஸ் மேங்கோ ஜூஸ் எசன்ஸ் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு வந்து மேங்கோ ஃப்ளேவர் கொஞ்சம் கொடுக்கும். சரியா, இப்போ நீங்கள் வந்து இதை சேர்க்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல் இருக்காது, டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரியா, இது வந்து கரெக்டாக ஒரு 7 ml விட போகிறோம். சரியா, எதுக்காக 7 ml விட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு மூடி வந்து 2.5 ml உங்களுக்கு நல்லா கிளியராக இன்னும் தெரியணும் அப்படின்னா நம்ம வீடியோஸில் பாருங்கள். இந்த ரஸ்னா போட்டு சேல்ஸ் பண்ணுறது, ஜூஸ் போட்டு சேல்ஸ் பண்ணுறது நிறைய வீடியோ இருக்கும், உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய பிஸ்னஸ் வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு நம்பிக்கையும் கையில் ஒரு 500 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறிடலாம். உழைப்பை போடணும் கொஞ்சம். உங்களுக்கு இனிஷியலாக நிறைய ஐடியா சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலை பார்த்து ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 50 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணாங்க. கமெண்ட் பண்ணாமல் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. இப்போ வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு வெயிட்டிங் ஸ்கேல் காமிச்சேன். சரியா, அதை வந்து நீங்களும் வாங்கிக்காங்க. எதுக்காக சொல்கிறேன்னா நான் வந்து நிறைய இது வந்து இப்படி சொல்லிக் கொடுப்பேன் பிஸ்னஸ்க்கு, உங்களுக்கு நிறையா டிப்ஸ் எல்லாம் சொல்லி தருவேன். இப்போ நான் ஒரு வெயிட்டிங் ஸ்கேல் வச்சு உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி சொல்லிக் கொடுக்கேன், நீங்களும் அங்கே மெஷர் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை வந்து மெஷர் பண்ணி சொல்லிக் கொடுத்தேன். சரியா, சும்மா ஏதோ ஏனதானு சொல்லாமல் நீட்டாக மெஷர் பண்ணி சொல்லிக் கொடுத்தேன், நீங்களும் உங்கள் வீட்டில் அங்கே மெஷர் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு எந்த வித டேஸ்ட்டு எதுவுமே டிஃப்ரெண்ட் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1 கிலோ மாம்பழம், 3 கிலோ சீனி. இந்த ப்ரொசீஜர் வந்து எப்படின்னா கரெக்டாக தண்ணி சேர்க்குறது எல்லாமே கிளியராக இருக்கும். நம்ம இதை வந்து இப்போ ஒரு பாட்டிலில் மாற்றிடலாம். சரியா, நான் பாட்டில் வந்து
ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், முந்தின நாளே வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் கவுத்திடணும் சரிங்களா. முந்தின நாளே வாஷ் பண்ணி கவுத்துட்டா அந்த தண்ணி எல்லாமே கீழே வந்துடும். இதை வந்து நாம் அந்த இதுக்கும் பால் பாட்டிலுக்கும் மாற்றிடலாம். ஓகே, எந்த இதுவுமே இப்போ ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கை படலை, சாதா பச்சை தண்ணி வந்து சேரலை சரியா, ஹாட் வாட்டர் தான் சேர்ந்துருக்கு, ஃபுல்லாகவே ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு மாற்றிடலாம். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், மாற்று மூச்சில் வந்து நல்லா ஈரம் இல்லாத ஒரு கரண்டி எடுத்துக்காங்க சரிங்களா. புனலாம் ஃபஸ்ட்டே சொன்னேன், நல்லா ஈரம் இல்லாத கரண்டி எடுத்துகிட்டு கோரி மெதுவாக மெதுவாக உள்ளே ஊற்றுங்க. கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் சரியா, மெதுவாக தான் அது உள்ளே எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 2 லிட்டர் பாட்டில் வந்து ஃபில் ஆயிட்டு சரியா, நம்ம இதை அடுத்து பாட்டில் வந்து மாற்ற போகிறோம் சரியா. ஒரு ஒரு 2 லிட்டர் பாட்டில் வந்து ஃபில் ஆயிட்டு அடுத்த பாட்டில் எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அடுத்த 2 லிட்டர் பாட்டிலில் விட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு வந்து 3 லிட்டர் மேங்கோ பல்ப் கிடச்சிருக்கு சரியா. இது ஒரு 2 லிட்டரு, அப்புறம் இது ஒரு 2 லிட்டரில் கரெக்டாக 50 சரியா, மொத்தம் நமக்கு 3 லிட்டர் கிடச்சிருக்கு. ஓகேயா, 3 லிட்டர் கிடச்சி போக இப்போது வந்து நான் இப்போ வந்து இது எப்படி கன்சிஸ்டன்சி எப்படி எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் எவ்வளோ ஜூஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு ஜூஸ் போட்டும் காமிக்க போகிறேன் சரிங்களா. இதோட கணக்கை வந்து அதில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிடலாம். ப்ளஸ் இப்போ வந்து இதை வந்து ஒரு 300, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் 300 ml கிளாஸு, இந்த கிளாஸில் இந்த அப்படி ஜூஸை வந்து எடுத்து விடுதேன் ஒரு அளவுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த டம்ளரில் வந்து பல்ப் எடுத்துட்டேன் சரியா. இப்போ வந்து 3/4 மேலே வந்துட்டு நல்லா ஜூஸு, இப்போ இந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்குது சரியா, இதில் நிறையா இருக்குது, இதை வந்து நம்ம எடுக்க முடியாது. இதை வந்து இந்த ஃபுல் டம்ளர் கணக்கு பண்ணிக்கலாம் சரியா. இப்போ ஃபுல் டம்ளர், இப்போ வந்து இது ஃபுல் டம்ளர் நினச்சிக்காங்க, இவ்வளோ பல்ப் வந்து உள்ளே சிந்தி கிடக்க மாதிரி நினச்சிக்காங்க சரியா. இப்போது இதில் எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து இது 1:4 சரியா, ஒரு டம்ளர் பல்ப்புக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்க்கலாம் சரியா. நான் பண்ணுற கணக்குப்படி நீங்கள் அங்கே உங்கள் வீட்டில் பண்ணால் ஒரு டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு சீனி அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குங்கிற பிரச்சனை மேக்ஸிமம் வராது. ஒருவேளை உங்கள் மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னா லைட்டாக சீனி வந்து கூடும் குறையும் சரியா. இது வந்து அக்யூரேட்டான கால்குலேஷன். இந்த மாதிரி அதுக்கு தான் உங்களை செய்ய சொன்னேன், 3 கிலோ சீனி 1 கிலோ மாம்பழம் எடுத்து 600 ml தண்ணி செய்ய சொன்னேன். காலங்காலமாக நாங்கள் இதான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த 2 பாட்டிலில் வச்சுருக்கிற பல்ப் வந்து அப்படியே ஆற வச்சு தான் ஊற்றணும், லைட்டாக சூடு இருந்தால் கூட பாட்டிலில் ஊற்றிடாதுங்க, நல்லா ஆற வச்சு ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் சரியா. இது வந்து ஒரு 1 டே ப்ராசஸ்ஸு, உங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன் வீடியோ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 டம்ளர் தண்ணி விட போகிறேன். ஓகே, இப்போ 1 டம்ளர் தண்ணியை விட்டுட்டு நீங்கள் இந்த வெசலில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணி விட்டுறணும் சரியா, நல்லா கரைச்சி விட்டுறணும். கை வச்சுக்கிடலாம், ஏன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ஜூஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். ஏன்னா அங்கங்கே நிறைய ஒட்டியிருக்கும் பாத்திரத்தில், அது எல்லாமே நீங்கள் வந்து கரைச்சி உள்ளே கொண்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 டம்ளர் தண்ணியில் நம்ம இந்த வெசலை ஃபுல்லாக இது பண்ணி எடுத்தாச்சு சரியா. இப்போ அடுத்து 2வது வந்து இந்த மேங்கோ பல்ப்பை உள்ளே சேர்க்க போகிறேன் சரியா. 2வது மேங்கோ, அதாவது 2வது டம்ளர் மேங்கோ பல்ப், அடுத்து இது வந்து 2வது டம்ளர் தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் பெரிய அளவில் கன்ஃபியூஷன் வேண்டாம், 1 டம்ளர் மேங்கோ பல்ப்புக்கு 4 டம்ளர் தண்ணி சரியா, இது வந்து 3வது டம்ளர் தண்ணி. இப்போ இதை வந்து நல்லா கரைச்சிக்கிடணும். இது வந்து 1 டம்ளர் தண்ணியை நம்ம பல்ப் இருந்த கிளாஸில் கொஞ்சம் ஆற்றி ஊற்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேங்கோ ஜூஸ் ரெடி சரியா. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் இதை கிளாஸில் மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக முடித்தாச்சு, 100% எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு. இப்போ வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி 1 டம்ளர் மேங்கோ பல்ப்புக்கு 4 டம்ளர் மேங்கோ ஜூஸ் கிடச்சிருக்கும், 5 டம்ளர் மொத்தம் சரியா. பல்ப் வந்து 1 டம்ளரு, இது எல்லாம் சேர்த்து மொத்தம் 5 டம்ளர் சரியா. அதே மாதிரி நமக்கு வந்து 3 லிட்டர் பல்ப்பை வந்து தனியாக ஊற்றி வச்சுருக்கோம் சரியா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு மொத்தம் இல்லை எவ்வளோ மேங்கோ ஜூஸ் கிடைக்கும் அப்படின்னா, இங்கே 3 லிட்டர்னால் இது 3 லிட்டர்னு நினச்சிக்காங்க, பல்ப்பாக வச்சுக்காங்க,
மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினஞ்சு, உங்களுக்கு வந்து 15 லிட்டர் மேங்கோ ஜூஸில் சாலிடாக கிடைக்கும். இதில் ஒரு 1.5 லிட்டர் நம்ம போட்டு வச்சுருக்கோம், சரியா போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் 16 லிட்டர்னு வைங்க, 16.5 லிட்டர் இங்கே கிடச்சிருக்கு, 16 லிட்டர் நமக்கு ஜூஸ் சாலிடாக கிடச்சிருக்கு. நமக்கு இதோட செலவு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாம்பழம் 1.5 கிலோ வந்து ஒரு 150 ரூபா கணக்கு பண்ணிக்காங்க, சரியா 150 ரூபா கணக்கு பண்ணிக்காங்க. அது உங்கள் வீட்டில் விளையிற உங்கள் ஏரியாவில் உள்ள மாம்பழம் அதுக்கு ரேட்டை குறைச்சும் போட்டுக்காங்க, ஒரு 100 ரூபா கேஸுக்கு போட்டுக்காங்க, 250 ரூபா. சீனி வந்து ஒரு 3 கிலோ, சரிங்களா, அது வந்து ஒரு 135 ரூபா. இப்போ 385 ரூபா செலவு வச்சுக்காங்களேன். இதோ அட்ல நம்ம லேபர் குந்தியில் போடாங்க. இப்போ நீங்கள் உங்களோட பொருளை சந்தேகப்படுத்த முடிச்சுட்டு லேபர் வந்து வேண்டாம், சரியா. மொத்தத்தில் வந்து ஒரு 400 ரூபா செலவு வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து ஒரு 16 லிட்டரு மேங்கோ ஜூஸ் கிடைக்குது. டேஸ்ட்னா டேஸ்ட் அப்படி இருக்கும், குடிச்சு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லி தந்துச்சு. இப்போ வந்து எப்படி சந்தேகப்படுத்தலாம், இப்போ உங்களுக்கு வந்து மாந்தோப்பு இருக்குது, சரியாக வெலை போகலை அப்படின்னா, இந்த மாதிரி பாட்டில்ஸ் இருக்குது, சரியா, இந்த மாதிரி பாட்டில்ஸ்னால் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, எல்லாத்தையும் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பாட்டிலில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சேம் கம்பெனி கொடுக்குற 10 ரூபாய் ரேட்லேயே கொடுக்கலாம், டேஸ்ட் அதை விட அட்டகாசமாக இருக்கும், சரியா. உங்களுக்கு வந்து இதில் ஸ்வீட்னஸ் வந்து எந்த வித்தியாசமும் வராது ஆல்மோஸ்ட், சரிங்களா. நான் சொன்ன கணக்குப்படி போட்டால் ஒரு வித்தியாசம் கூட வராது. ஒருவேளை மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை. பிற இப்படி நீங்கள் சந்தேகப்படுத்தலாம், பாட்டிலில் வச்சு சேல்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஜூஸ் ஆப் வச்சுருந்தா அது கூட இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் மாந்தோப்புலே வாசலில் ரோடு ஓரம் உங்கள் மாந்தோப்புனா வாசல்லே இந்த ஜூஸ் ரெடி பண்ணி நீங்கள் பல்ப்பாகவும் சேல்ஸ் பண்ணலாம், சரிங்களா. இதுக்கு ஒரு ரேட்டு போட்டு சேல்ஸ் பண்ணலாம், இதையும் ஒரு ரேட் போட்டு சேல்ஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து வெளியில் இருந்தால் ஒரு 3-4 நாள் ஒன்றுமே செய்யாது, ஒரு 1 வீக் வரை ஒன்றும் செய்யாது, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்களுக்குலாம் 3-4 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ யூஸ் பண்ணுவோம், அப்பப்போ தேவைக்கிற டைம் குடிக்கிறது, அப்புறம் கெஸ்ட் வந்தால் கொடுக்குறது, இந்த மாதிரி நல்லா பண்ணுவோம். கெஸ்ட்டெல்லாம் கேட்பாங்க எங்கே உள்ளது அப்படின்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் ஒன்று நோட் பண்ணிக்காங்க, எதுவுமே மிஸ் பண்ணாதுங்க, கெட்டு போகாமல் இருக்கும். சப்போஸ் கெட்டு போய்ட்டுனா ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். எதுலேயுமே நம்ம பச்சை தண்ணி சேர்க்கலை, கைப்படலை, கடைசி வரை அந்த ஸ்டேஜ் வரை கொண்டு வந்துட்டோம். ஆறுனதுக்கு அப்புறம் தான் பாட்டிலில் மாற்றணும். இப்போ ஜூஸும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நீங்கள் கேட்ட மேங்கோ பல்ப் ஜூஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வந்துச்சுன்னு சொல்லி. இன்னும் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேலத்தில் யாராவது இருக்காங்களா மாம்பழம் பண்ண வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தொழில் சம்மந்தமான வீடியோ வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியரிங் மல்லிகை. மீண்டும் ஒரு நல்ல தொழில் சம்மந்தமான வீடியோவில் சந்திக்கலாம்.